வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திருஸ் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைய பதில் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டிஜே மாஸ்டரோட எம்எக்ஸ் 1601 மாடலில் உள்ள ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா நம்மளும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜில் ஓட்டியிருந்துருக்காங்க, ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணாமல். அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லோ வோல்டேஜில் யூஸ் பண்ணனால ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஊர்லேயே ஆம்பிளிஃபயர் வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பண்ண கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டொரல்ட டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு பதிலாக கோர் டைப்பில் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்களாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணியே இருந்திருக்காங்க ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணால. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்லியிருந்தோம். கொண்டு வர சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டுட்டு வந்தாங்க கையில் டிரான்ஸ்ஃபார்மரை. கொண்டுட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த டொரல்ட டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள காப்பர் வயர்லாம் சுத்தமாக பிரிச்சுட்டு வெறும் கோரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வைண்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கி பார்த்துட்டு நான் சொன்னேன், வைண்டிங் பண்ணாலும் அதே ரேட்டு தான் வரும், புதுசு போட்டாலும் அதே ரேட்டு தாங்க வரும். நீங்கள் புதுசே போட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆம்பிளிஃபயருக்கு என்ன தேவைய வோல்டேஜ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். வாங்க நீங்கள் இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஒரிஜினலாகவே டிஜே மாஸ்டர் ஆம்பிளிஃபயருக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம வந்து போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 1601. இது பார்த்தீங்கன்னா டுயல் பவர் சப்ளை. இந்த ஆம்பிளிஃபயரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டுயல் பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா 5200-1943 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். இது ப்ரொடக்ஷன் போர்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடி போர்டு. இது டிரைவர் செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கிரவுண்டு. இது ரெக்டிஃபயர் செக்ஷன். இவ்வளோதான் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதில் ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு பவர் சப்ளை வயர்லாம் கொடுத்துட்டு கனெக்ஷன் வயர்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஆம்பிளிஃபயரை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துட்டோம். ஆடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயரை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரை உங்களுக்கு அவங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணிட்டேன். பவர் ஆன் ஆயிடுச்சு. ஆம்ப் ஆனுங்கிற லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்பிளிஃபயர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம்னா எங்களை தாராளமாக கண்டெக்ட் பண்ணலாம். எல்லா விதமான பவர் ஆம்பிளிஃபயரும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற புது வீடியோவில் உங்களோட சந்திப்பது நான் உங்களுக்கு திருஸ் எலக்ட்ரானிக்ஸ். தாங்கி பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.